டிவெட் பயிற்சி திட்டங்களை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் முயற்சி மாணவர்களுக்கு சிறந்த ஒரு வாய்ப்பாக அமையும். அதோடு டிவெட்டில் மேற்கல்வியை தொடர எண்ணம் கொண்டிருக்கும் இந்திய மாணவர்களுக்கு இத்தகைய நடவடிக்கை ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் என்று பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்திருக்கின்றார். இந்த வாய்ப்பு வந்து மலேசியா மக்கள் எல்லாத்துக்கும், இந்தியர்களுக்காக, இந்திய இளைஞர்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய திட்டங்கள் டிபெட் மூலமா நடக்குது. ஸோ கூடிய விரைவில் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். இதனிடையே தேசிய டிபெட் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் கண்காட்சிகள் தங்களது மேற்கல்விக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அங்கு வருகை தந்த மாணவர்கள் நம்புகின்றனர். எஸ்பிஎம் தேர்வில் சற்று பின்தங்கியிருந்தாலும் மேற்கல்வியை தொடர்வதற்கு டிபெட் கல்வி மாணவர்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை வழங்குகிறது. இதன் மூலம் எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்துக் கொள்ள முடியும் என்று சிலர் பரணாமாவிடம் தெரிவித்தனர். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த டிபெட் மூலமா எம்ப்ளாயி ஆளுங்களாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. இந்த டிவெட் மூலிமா வந்து நம்ம வந்து நிறையா நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கேருந்து நிறைய நம்மளுக்கு வந்து நல்ல மண்பாடெலாம் கிடைக்குது, நிறையா கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து நிறைய இப்போ வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, இந்த மாதிரி நிறையா வந்து நம்ம இங்கேருந்து கற்றுக்கலாம். அதோடு இந்த தேசிய டிவெட் தினத்தை அரசாங்கம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் முன்வைக்கப்பட்டது. அண்ணன் பையனும் அக்கா பையனும் எஸ்பிஐ முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த தீபெட் ஹரி தீபெட் நிகர் மூலிமா வாய்ப்புகள் அவங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்ல நிகழ்ச்சி. இது வந்து வருஷம் வருஷம் அவங்க செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே வேளையில் இந்திய மாணவர்களும் இதுபோன்ற வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் கூறினர்.